ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லே சிட்டியன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாகர்கோயிலில் இருக்கிற ஃபோர்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சிட்டியில் இருக்கிற எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க எங்கள் ஊர் தெரிசனங்கோப்பு. இயற்கை சூழ்ந்த எங்கள் ஊர் நாகர்கோவிலேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் ஜங்ஷன். நாகர்கோவில் ஏரியாவில் வடசேரிக்கு அப்புறமா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபோர்வே ஜங்ஷன்னா அது இதுதாங்க. எங்கள் ஊர்லேருந்து இந்த பக்கமாக போனால் காளிகேசம் ஃபாரஸ்ட் ஏரியா, திப்பரப்பு ஃபால்ஸ், மாத்தூர் தொட்டிப்பாலம், பேச்சுப்பாறை டேம், அது போல் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம். இந்த பக்கமாக ஸ்ட்ரைட்டாக போனால் அருமனூர் வரும். அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் புகழ்பெற்ற பெருமாள் கோயிலுக்கும் இந்த வழியாக போகலாம். அதை வந்து எம்பெருமான் கோயில்னு சொல்லுவாங்க. லெஃப்டில் போனால் நாகர்கோயில். வாங்க கிளம்பலாம். இதுதான் எங்கள் ஊர் ரோட் சைட் ஷாப்ஸ். என்ன ஆள் யாரும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? எப்பவும் கலகலன் இருக்கும். இப்போ லாக்டவுனால் முக்கியமான ஷாப்ஸ் மட்டும் தான் திறந்து வச்சுருக்காங்க. இதுதாங்க திட்டுவலை. எங்கள் ஊருக்கு ரெண்டு ஸ்டாப் தள்ளி இருக்குது. திட்டுவலைனாலே பரோட்டா தாங்க ஃபேமஸ். இந்த திட்டுவலையை கிராஸ் பண்ணி போகும்போது பரோட்டா ஸ்மெல் மூக்கை செம்மையாக தொலைக்கும். அது என்னமோ நம்மளை வாவான்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இங்கே மசூதியும் இருக்குது. மற்ற கடைகள் க்ளோஸாக இருக்கனால அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு மட்டும் மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. திட்டுவலைக்கு அடுத்த ஸ்டாப் தாங்க தோரங்காடு. இந்த ரைட் சைடாக போனால் முக்கடல் டேம் வரும். நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடய முக்கடல் டேமுக்கு போய் பாருங்கள். அந்த பிளேஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நாகர்கோயில் டவுனுக்கே இதிலேருந்து தான் குடிநீர் சப்ளை பண்ணுறாங்க. இங்கேயும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ லாக்டவுனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. துவரங்காடு ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடாக போனால் புதப்பாண்டி ஆழ்வாய் மொழி வழியாக திருநெல்வேலிக்கும் போகலாம். நேராக போனால் துவரங்காடுக்கு அடுத்தது அரசன் குழி. இங்கே பார்த்தீங்கன்னா கடை எதுவும் கிடையாது. அதே மாதிரி வீடுகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம், வயல், குளம் அந்த மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே கடை வீடு எதுவும் கிடையாதுனால இந்த பிளேஸ் ஃபுல்லுமே அமைதியாக தான் இருக்கும். எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் பச்சை பச்சையாக இருக்கும். இந்த இடம் அழகாக இருக்கிறனால இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அப்புறம் அந்த சைட் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் இருக்குது. அந்த சைட் ஃபுல்லுமே மவுண்டெயினாக தான் போகிற வழி ஃபுல்லாக மவுண்டெயினாக தான் பார்க்க முடியும். மவுண்டெயினும் மரமும் சேர்ந்து நமக்கு ஒரு சீனரி மாதிரி நல்லா அழகாக கொடுக்கும். இந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோ கூட எடுப்பான். அரசன்குடிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈசானி மங்கலம். அதுவும் அங்கே இருக்கிறது வந்து அம்மன் கோவில். இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி அதை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போய் பாருங்கள். லாக்டவுனால் இந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த இடம் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். ஏலூர் கேலூர் இருக்கிற ஈசானி மங்கலத்தில் பார்த்தீங்கன்னா 1-2 கடை மட்டும்தான் இருக்கும். நிறைய கடையெல்லாம் கிடையாது. வீடுகளும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் நிறைய வீடெல்லாம் இருக்குது. பஸ் ஏற வரக்கூடியவங்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தடை பார்த்தீங்கன்னா நாவல்காடு. ஏதோ ஈசானி மங்கலம் மாதிரி தான். இங்கே கடையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வீடுகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே தள்ளி இருக்குது. இந்த ஊர்லேயும் பஸ் ஏற வரக்கூடியவங்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். நாவல் காட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இறச்சிக்குளம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஊர். ரோட் சைடில் நிறைய கடைகள், வீடெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். போலீஸ் செக்கிங் இருக்கனால இந்த ஊரோட மெயின் ஏரியாவை எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இறச்சிக்குளத்துலேருந்து ரைட் சைட் போனால் பார்வதிபுரம் வழியாக திருவேன்றம் போகலாம். இறச்சிக்குளத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தேரி. புத்தேரி வந்து ஃபோர்ட்கோர் என்ட்ரி பாயிண்ட்டு. அதாவது வயல், குளம், மலை, தோப்பு, ஏரி இதெல்லாம் பார்க்கணும்னா அந்த ஊர் தாண்டி வந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இதை வந்து என்ட்ரி பாயிண்ட்னு சொல்கிறோம். இதுவும் பெரிய ஊர் தான். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிறனால சமீப காலத்தில் ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வருது. அதனால் இங்கே வந்து புதுசு புதுசாக வீடு, ஷாப்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. லாக்டவுன் இல்லாட்டாலுமே இந்த இடம் வந்து கொஞ்சம் கலகலன்னு தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து லாக்டவுன் மாதிரி தெரியலை புதுசாக. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க? எங்கள் பாப்பாவுக்கு 3 மந்த்ஸ் வேக்சின் போடுறதுக்கு போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் லென்ஸ் மார்ட் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் புத்தேரி பிரிட்ஜ். லாஸ்ட்டு வீடியோவில் கூட இதுலேருந்து வீடியோ எடுத்துருக்கதை பார்த்துருப்பீங்க. இந்த பிரிட்ஜ் தான் டவுனுக்கும் வில்லேஜ்க்கும் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டு. இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். பிரிட்ஜ் கீழே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக் திருவேன்றம் போகிறதுனால அடிக்கடி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் காலேஜ், ஸ்கூல்ஸ், ஜாப்ஸ்க்கெலாம் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆனால் அது இப்போ வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் மாறிட்டு. இந்த பிரிட்ஜில் நின்று சுற்றி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறனால வேறு ஊரில் இருந்தோ இல்லை எங்கள் ஊரில் இருந்துமே நிறைய பேர் வந்து வீடியோ, ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க.
இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கணும்னா சிபிஎச். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் இது தான். இந்த இடத்துல கன்னியாகுமரியோட ஃபேமஸ், அது மட்டும் இல்லாமல் 100 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதனால தான் இந்த இடத்த அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வச்சு சொல்கிறோம். அதுதான் சிபிஎச். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேத்ரின் பூத் ஹாஸ்பிட்டல். லாக்டவுன்னால் இந்த ஏரியா வெறிச்சோடி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் எஸ்எம்ஆர்வி. நாகர்கோயிலில் இருக்கிற கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ஸில் ஒரு ஸ்கூல் எஸ்எம்ஆர்வி. அது இங்கே தான் இருக்குது. இங்கே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு மீடியமும் இருக்குது. இங்கே 6-12 ஸ்டாண்டர்டும் இருக்குது. இதுக்கு பேக் சைடில் எஸ்எம்ஆர்வி ப்ரைமரி ஸ்கூலும் இருக்குது. அங்கே 1-5 ஸ்டாண்டர்ட் இருக்குது. இங்கேருந்து ரைட் சைட் வழியாக போனால் ஒரு ஊர் இருக்குது. அது பழமை வாய்ந்த ஒரு கிருஷ்ணன் கோயிலும் அங்கே இருக்குது. அதனால் அந்த ஊருக்கு கிருஷ்ணன் கோயிலே நேம் வச்சுட்டாங்க. ஸ்கூல் இல்லாதனால இந்த ஏரியாவும் டல்லாக இருக்குது. இப்போ பார்க்குறது எஸ்எம்ஆர்வி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற கருத்த விநாயகர் கோயில். இது ரொம்ப ஃபேமஸான கோயில். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆரம்ப சுகாதார ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே தான் பாப்பாவுக்கு வேக்சின் போட வந்தோம். ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போல் ரொம்பவே நீட்டாக தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஹாஸ்பிட்டலை கன்சல்ட் பண்ணலாம். கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறனால ப்ராப்பர் கேர் எடுத்து தான் அலோ பண்ணுறாங்க. உள்ள ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியலை, அதனால அவுட் சைட் வியூ மட்டும்தான் நாங்கள் காமிக்கிறோம். அடுத்தது ரிலையன்ஸ் மார்ட் போக போகிறோம். போலீஸ் செக்கிங் இருக்கிறனால வடசேரி மார்க்கெட் ஸ்டேடியம்லாம் உங்களுக்கு காமிக்க முடியலை. இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட். மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி நாகராஜ கோயில் போகிற ரோட். எப்பவும் ஆள் நடமாட்டம் இருக்கிற இந்த ஏரியாவும் லாக்டவுனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நாகராஜா கோயில் காம்பவுண்ட்க்கு முன்னாடி தான் ரிலையன்ஸ் மார்ட் இருக்குது. நாகர்கோயிலில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு இல்லை. வந்தாச்சு. உள்ளே பார்க்கிங் கிடையாதனால வெளியே தான் நாங்கள் பார்க் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி கேட்டில் செக்யூரிட்டி எல்லாருக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் ஷாப்போட ஃப்ரண்ட் வியூ. வாங்க உள்ளே போகலாம். ரிலையன்ஸ் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே ஷாப் ஓப்பனில் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஷாப் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. பேக் சைட் டோர் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது, அதுலேயும் அலோவுட் இல்லை. சைட் வழியாக போய் கார் பார்க்கிங் ஏரியா போனேன், அங்கே தான் பேக் சைட் டோர் இருக்குது. நம்ம பேப்பரில் லிஸ்ட்டு போட்டு அதோட நம்ம மொபைல் நம்பரையும் சேர்த்து இங்கே வந்ததும் சேல்ஸ்மேன் கிட்ட நமக்கு தேவையான திங்ஸை லிஸ்ட்டு போட்டு கொடுத்தா அவங்க அதை எடுத்து அந்த திங்ஸை தேவையான பில் ஷீட் கேல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரிஜினல் பில் தான். நம்ம அந்த பில்லை கேஷ் ஆர் கார்டு எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். இங்கே வெறும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் அலோட் இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா தாராளமாக வந்துட்டு போகலாம். டெய்லியும் 9 AM to 1 PM ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும். பர்ச்சேஸ் பண்ண நீங்களும் சேஃபாக போயிட்டு வாங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வெளியே இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏரியா சேஃபாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.